ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் பனிரண்டு பேரின் இறுதிச் சடங்குகள் முழு ராணுவ மரியாதையுடன் இன்று நடைபெறும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இந்த ஹெலிகாப்டர் விபத்து குறித்து நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் அறிக்கை அளித்த அவர் ஜெனரல் பிபின் ராவத்தின் இறுதிச் சடங்கு முழு ராணுவ மரியாதையுடனும் இதர ராணுவ நபர்களின் இறுதிச் சடங்கு உரிய ராணுவ மரியாதையுடனும் நடைபெறும் என்று கூறினார் விபத்து விவரம் குறித்து விளக்கிய ராஜ்நாத் சிங் சம்பந்தப்பட்ட விமானப்படை ஹெலிகாப்டர் சூலூர் தளத்திலிருந்து நேற்று முன்தினம் பகல் மணி பதினொன்று நாற்பத்தி எட்டுக்கு புறப்பட்டது என்றும் அது பனிரண்டு மணி எட்டு நிமிடம் அளவில் கட்டுப்பாட்டை இழந்தது என்றும் கூறினார் வெலிங்டனில் உள்ள பாதுகாப்புப் படைகள் கல்லூரியில் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்றுவதற்காக ஜெனரல் பிபின் ராவத் அங்கு பயணமானார் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த விபத்து குறித்து இந்திய விமானப்படை முப்படை சார்ந்த விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் இந்த விசாரணைக்கு ஏர் மார்ஷல் மனவேந்தர் சிங் தலைமை வகிப்பார் என்றும் அவர் கூறினார் விசாரணைக்குழு வெலிங்டன் சென்றுள்ளது என்றும் விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதனிடையே குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்தை அவரது மாளிகையில் நேற்று சந்தித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தை குறித்து எடுத்துரைத்தார் மேலும் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்களையும் குடியரசுத் தலைவரிடம் ராஜ்நாத் சிங் விளக்கினார்